Hi friends, welcome back to Shoba Handcraft. இப்போ நம்ம வந்து mini pooja கூட போட போறோம். இது வந்து square pooja கூட. அதுக்கு வந்து நான் double color எடுத்துக்கறேன். Chocolate color and blue color எடுத்துக்கறேன். So வீடியோல பாக்கும்போது brown உங்களுக்கு தெரியும். So ரெண்டு கலரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் மொத்தம் மூணு அடி எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்கும், ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்டோட வாய் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மொத்தம் நான் வந்து ஆறு ஒயர் எடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு ஒயரும் பார்த்தீங்கன்னா மூணு அடி இருக்கும். ஸோ இப்போ நான் கட் பண்ணிட்டேன். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, மொத்தம் ஆறு ஒயர் எடுத்துருக்கோம். இப்போ நாம் இந்த ஆறு ஒயர் வச்சு பின்ன ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ வந்து ரன்னிங் ஒயர் வந்து ப்ளூ கலர் எடுத்துக்க போகிறேன். ஸோ ரன்னிங் ஒயர் உங்களுக்கு ரெண்டு கலர் போட்டால் தான் பார்க்கும்போது புரியும். பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து டபுள் கலர் போடும்போது கொஞ்சம் புரிஞ்சிக்க ஈஸியாக இருக்கனால டபுள் கலர் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து கட் பண்ண அந்த மூணு அடி ஒயரை வந்து ரெண்டாக மடக்கிக்கணும். அதில் பாதி அளவு வந்து ரன்னிங் ஒயர் எடுத்து விட்டுட்டு நம்ம நாட் போட ஆரம்பிச்சிடணும். இப்போ ரெண்டாக மடக்கிட்டு அந்த மூணு அடி ஒயரை, இப்போ ரன்னிங் ஒயர் வந்து இதில் பாதி அளவு அப்படியே அளந்துக்கோங்க. அளந்துட்டு அது வரைக்கும் ஒயர் விட்டுருணும். நம்ம அளந்த வரைக்கும் ஒயர் விட்டுட்டு அதுலேருந்து இனி பாக்ஸ் நாட் போடணும். விட்டுட்டு அது பக்கத்தில் இருக்கிற அளவுலேருந்து நம்ம இப்போ பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் வந்து இப்படி மடக்கிக்கோங்க. அளந்தெடுத்த ஒயரை விட்டுட்டு மடக்கிக்கிட்டு நம்ம கட் பண்ண ஒயர் எடுத்து இப்படி மடக்கி இப்போ நார்மல் பாக்ஸ் நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி போடணும். ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் பாக்ஸ் நாட் போட்டுடலாம். ஸோ இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி அளந்து பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரன்னிங் ஒயர் விட்டோம் இல்லையா, அதையும் இந்த ஒயரோட பாதி ஒயரையும் அளந்து பார்த்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த பாக்ஸ் நாட் போட்ட ஒயரையும் வந்து மேலே இருக்கிற பீஸையும் கீழே இருக்கிற பீஸையும் அளந்து பார்த்து ஈக்குவலாக்கிக்கணும். எப்பயுமே நம்ம பேஸ் போடும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் எல்லா ஒயரும் ஈக்குவலாக இருக்கணும். அது ஒவ்வொன்றும் நீங்கள் நாட் போட்டு முடிச்சதும் அளந்துட்டு அடுத்த நாட் போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கூட பின்னி முடிக்கும் போது பார்க்க ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் நாட் போடுறோம். ஸோ இது போல் மொத்தம் அந்த ஆறு ஒயரையும் வந்து நாட் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நாம் ஆறு நாட் போட்டாச்சு. இங்கே பாருங்கள் பேஸ் போட்டுட்டோம். இப்போ வந்து ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அளந்து விட்டோம் பார்த்தீங்களா, அந்த அளவு ஒயர் பார்த்து அளந்துட்டு கட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ சென்டர் லைன் இது. இப்போ செகண்ட் லைன் வந்து பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் ஒயர் எவ்வளோ விட்டோமோ அதே அளவு அளந்துட்டு இந்த ரன்னிங் ஒயரும் வந்து இப்போ விட்டுட்டு செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் லைனும் வந்து அதே போல் பாக்ஸ் நாட் தான் போட போகிறோம். பாக்ஸ் நாட் போட்டுட்டு இந்த லைனை முடிச்சுட்டு நம்ம அடுத்த லைன் போடும்போது எப்படி பண்ணுறது சொல்கிறேன் நான் உங்களுக்கு.
இப்போ நம்ம வந்து இந்த மூணாவது லைன் வந்து பின்னுறோம். பின்னி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஏற்கனவே விட்ட அந்த ரன்னிங் ஒயர் அளவு எடுத்து இப்போ கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பின்னிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இந்த பக்கம் ஆறு லைன், கீழே ஆறு லைன், மொத்தம் வந்து ஆறு ஆறு லைன் போட்டிருக்கு. இதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் வச்சு சுத்து ஒயர் ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம சென்டராக போட்டால் அந்த நாட்டில் எடுத்துடலாம். ஏன்னா சென்டர் ஒயர் வந்து நமக்கு தெரியணுன்றதுக்காக போட்டது. முடிச்சதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் இருக்கிற அந்த சென்டர் ஒயர்லேருந்து நாட் கழட்டி எடுத்துடலாம். ஸோ இவ்வளோ தான் பேஸ். இது மினி பூஜா கூட. ஸோ நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேஸ் சிம்பிளாக முடிஞ்சது. இனி ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா எப்பவும் போல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பை பாய்.